फ्रेंड्स वेलकम टू रेजिस किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரள ட்ரெடிஷனலான உண்ணியப்பம் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் உண்ணியப்பம் செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பச்சரிசி தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் வெல்லம் 1/4 கப் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் நெய் 1 பிஞ்ச் salt ஒரு வாழைப்பழம் இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் வெல்லத்தை தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சரிசியை 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இத இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் அது கூட இந்த எடுத்து வச்ச ஒரு வாழைப்பழத்தை போட்டுட்டு அரிசியும் போட்டு இந்த ஒரு பிஞ்ச் salt போட்டு இந்த வெள்ள தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்து வச்சிரலாம் அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ நம்ம இத அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் பிறுபிறுந்தா அரைக்கணும் இத வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் இத எடுத்து உண்ணியப்ப செய்யலாம் இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் புளிச்சிருக்குது இது கூட நம்ம மத்த பொருள்லாம் சேர்த்துட்டு இப்போ உண்ணியப்ப சுட ஆரம்பிச்சிரலாம் நாம இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சி அதல 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு 골든 பிரவுன்ல வரணும் அது வரைக்கும் அடுப்புல இருக்கட்டும் தேங்காய் நல்லா 골든 பிரவுன் ஆயிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிரலாம் இது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மாவுல mix பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் நல்லா ஆறிச்சு இப்போ அந்த புளிச்ச மாவுல தேங்காயை போட்டுக்கலாம் அது கூடவே ஏலக்காய் பவுடர் பேக்கிங் சோடா போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ உண்ணியப்ப வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ஊத்தி எடுத்துறலாம் நம்மளோட உண்ணியப்ப ரெடி ஆயிருச்சு அளவான இனிப்போட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்